வணக்கம், ரெங்கா வெப் டிவி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எங்களது யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திடுங்கள். இன்று காண இருப்பது மருமகள் மாமியார் சுமூக உறவுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆலோசனை. உங்கள் மகன் அல்லது மருமகளை உங்களோடு ஒரே வீட்டில் இருக்க நிர்பந்திக்க வேண்டாம். வாடகை வீட்டில் தனியாக குடியிருக்கச் செய்யுங்கள். தங்களுக்கென்று ஒரு குடியிருப்பை தேடிக்கொள்வதற்கு அவர்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எவ்வளவு இடைவெளி ஏற்படுத்துகிறீர்களோ அவ்வளவு பிரச்சனைகளை உங்கள் மருமகளோடு ஒரு தவிர்க்கலாம். உங்கள் மருமகளை உங்கள் மகள் போல பார்த்து கொள்ள வேண்டாம். உங்கள் மகனின் மனைவியாகவே நினைத்து கொள்ளுங்கள், அல்லது அவளை ஒரு தோழியாக பாருங்கள். உங்கள் மகன் உங்களுக்கு கீழ்ப்பட்டவன் என்று நினைப்பது போல் அவன் மனைவியும் உங்களுக்கு கீழ்ப்பட்டவள் என்று நினைத்து விடாதீர்கள். ஏனென்றால் அவள் காலத்திற்கும் அதன் நினைவில் வைத்திருப்பாள். தன்னை திட்டுவதற்கும் சரிப்படுத்துவதற்கும் தன்னுடைய தாயாரை தவிர வேறு ஒருவருக்கும் உரிமைகளை இல்லை என்று எண்ணுவாள். உங்கள் மகனின் மனைவி எப்படிப்பட்ட பழக்க வழக்கம் மற்றும் குணம் உடையவராக இருந்தாலும் அது உங்களை பாதிக்க வேண்டாம். அது முற்றிலும் உங்கள் மகனின் பிரச்சனை. உங்கள் மகன் முதிர்ந்தவனாகவும் மனப்பக்குவம் உள்ளவனாகவும் இருப்பதால் இதை உங்கள் பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சில சமயம் கூட்டு குடும்பமாக வாழும்போது வீட்டு வேலைகளை குறித்து தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் அவர்கள் துணிகளை துவைப்பதற்கும் அவர்கள் குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டுவதற்கும் எந்த அவசியமும் இல்லை. உங்கள் மருமகள் உங்களிடம் உதவி கேட்டால் உங்களால் முடிந்தால் செய்து கொடுங்கள். பதிலுக்கு எந்த நன்றியையும் எதிர்பார்க்காதீர்கள். மேலும் உங்கள் மகனின் குடும்பத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்வார்கள். உங்கள் மகன் மற்றும் மருமகள் சண்டையிடும்போது காது கேளாதோர் போல் இருந்து கொள்ளுங்கள். இளந்தம்பதியர் தங்கள் பிரச்சனைகளில் பெற்றோர் தலையிடுவதை எப்போதும் விரும்புவது இல்லை. உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்று நினைவில் வைத்து கொள்ளுங்கள். குழந்தைகளை எவ்விதம் வளர்க்க வேண்டும் என்பது உங்கள் பிள்ளைகளை பொறுத்த ஒன்று. நற்பெயரும் அவப்பெயரும் அது உங்கள் பிள்ளையே சாரும். உங்கள் மருமகள் உங்களை கவனிக்கவும் நேசிக்கவும் அவசியமில்லை. ஆகவே உங்கள் மகனின் கடமை, இதை உங்கள் மகனுக்கு நீங்கள் புரிய வைத்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கும் உங்கள் மருமகளுக்கும் நல்ல உறவு அமையும். நீங்கள் பணி ஓய்வு பெற்ற பின் உங்கள் பிள்ளைகளை சார்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் காரியங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை தனியே சமாளித்த உங்களால் இனிவரும் காலத்தையும் பார்த்து கொள்ள முடியும் எனும் புதிய அனுபவங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். உங்கள் பணி ஓய்வு காலத்தில் சந்தோஷமாக வாழுங்கள். நீங்கள் சம்பாதித்த உங்கள் பணத்தை உங்கள் நலனுக்காக செலவு செய்யுங்கள். உங்கள் மகனிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம். இறுதியில் உங்கள் பணம் உங்களுக்கு பயனில்லாமல் போவதற்கு வாய்ப்பு உள்ளது. உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் சொத்து அல்ல, அது உங்கள் பிள்ளைகளின் விலையேற்றம் பெற்ற பரிசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வீட்டில் பூச்சி தொல்லை இருந்தால் பிசோர் பெஸ்ட் கண்ட்ரோலர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 8838608123. நன்றி.